நேரமே கிடையாது, சுத்தமா டைம் கிடையாது யாருக்குமே. இன்னைக்கு நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எவ்வளவு தூரம் உள்ள போறோம்ன்றது உங்களுக்கும் அவருக்கும் ஆனது, அது எனக்கே தெரியாது. முதல்ல தேவையில்லாத கேள்வியை கேட்காதீங்க. எந்த கேள்வியில உங்க மைண்ட் டென்ஷன் பண்றது, இப்படிப்பட்ட கேள்விக்கான பதிலே வேணா இறைவன் கரெக்டா பண்றாரு நம்புங்க. அதுக்கு பேரு தான் சரணாகதி. அந்த ஆள் குடு 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 உங்க வீட்டுக்கு ஓடி வந்துடும். அப்படி யாருறாங்க, நம்மளே இம்ப்ரெஸ் பண்றானே அப்படின்னு, நம்மளை கேள்வி கேட்காம நம்மளை புகழ்றானே ஒருத்தன். பரவாயில்லையே, அவர் புகழ்றத எதிர்பார்க்கல, நம்பிக்கை எதிர்பார்க்கிறாரு. அண்ட சராசரம் எங்க இருக்கிறது ஒரே பொருள் தான். அது அந்த பொருள், எந்த பொருள், ஜோதி எனக்கூடிய இறைவன் ஆற்றல் எனர்ஜி எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. சயின்டிபிக்லி அது ப்ரூவ் பண்ணிட்டாங்க, எனர்ஜியை பத்தி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த எனர்ஜியை பத்தி கேள்வி கேட்கறது யாருன்னு போகும்போது அது மாயை தானே. எத்தனை பேருக்கு புரிஞ்சு இருக்கிறது ஒரு பொருள் தான் சொல்லிட்டு அண்ட சராசரம் எங்கும். அப்ப அந்த ஒரு பொருளாவே நீங்க கலக்கிறது தான் உத்தமமே தவிர, அந்த பொருள் எதுன்னு கேள்வி கேட்டீங்கன்னா ஏமாந்துருங்க. மாயை அந்த பொருள் எதுன்னு கேள்வி கேட்டா ரெண்டு பொருள் வந்துருச்சு. இப்போ நீங்க ஒண்ணு அது ஒண்ணுன்னு வந்துருச்சு, நீங்க ஒண்ணு அது ஒண்ணுன்னு இருக்கும் போது அண்ட சராசரம் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய அது ஜெயிக்குமா? நாலு நாக்கு கூட வழி இல்லாத நம்ம ஜெயிக்குமா? கேள்வி கேட்கலாமா? அதை எவ்வளோ பெரிய அரிய, எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய அறியாம, அது என்ன மாதிரி சமாச்சாரம்னா பண்ணிக்கிட்டு இருக்குது, எப்படி எப்படி இருக்குது அது. நல்லா இன்னொரு மேட்டர் சொல்றேன் புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையை மாத்த முயற்சி பண்ண அனுபவிக்க கத்துக்கணும். எது நடந்தாலும் அனுபவிக்க கத்துங்க, அதான் ஞானம். ஏன் அப்படின்னா, இறைவன் ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்கறாருன்னா காரணம் இல்லாம கொடுக்கவே மாட்டார். ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கையில இருந்து எடுக்கிறாருன்னா காரணம் இல்லாம எடுக்க மாட்டார். நம்ம முட்டாள் தானே, அறியாமல் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், இறைவன் ஏன் இதை பண்ணல, அவருக்கு அறிவு இல்லைன்றான். நல்லா புரிஞ்சுங்க, வழக்கமா டெய்லி ஒரே பாதையில நடந்து போயிட்டே இருப்பீங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த ரூட்ல போக கூடாதுன்னு போலீஸ்காரர் தடுக்கிறாரு. நீங்க திமிருத்தனமா என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் அதே பாதையில திருட்டுத்தனமா போக கூடாது, சரி வேற ரூட்ல போகணும்னு போயிடணும். ஏன் அப்படி என்றால், உங்களுக்கு தெரியாத விஷன் இறைவனுக்கு தெரியும். அன்னைக்கு நீ வழக்கமா போற பாதையில எவனாவது குழி வெட்டி வச்சிருப்பான் அவங்களை உங்களை முடிச்சு கட்டுறதுக்கு. அப்ப இறைவன் பெரும் கருணையோடு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த புள்ள இப்படி போனா செத்து தொலைஞ்சிருமே, இதுக்கு ரூட்டை மாத்திடும், போலீஸ்காரனை கொண்டு போட்டிருப்பாரு. உங்க அறியாமையில நான் அர்ஜென்டா போயாகணும், இது ஒரு வழிதான் இருக்குது, நான் 25 கிலோமீட்டர் சுத்தி போகணும்னா முட்டாள்தான். எத்தனை பேருக்கு புரிஞ்சு, எந்த சூழ்நிலையும் கடவுளை தப்பா நினைக்காது, எந்த சூழ்நிலையிலும் நினைக்கூடாது, எதுவுமே கேட்காதீங்க. அவர் எல்லாமே கரெக்டா தான் கொடுப்பாரு, நம்புங்க. அவ்வளவுதான் சொல்ற, அவ்வளவுதாங்க கீ, நம்பிக்கை தாங்க கீ. நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்கங்க. உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இப்பெல்லாம் பத்தாது. வாயில இறைவனை நம்புறேன்னு சொல்லிட்டு இறைவன் எப்படி கேள்வி கேட்கறீங்க, அதை எப்படி நம்பிக்கையாகும்? நம்பிக்கைனா எப்படி இருக்கணும், இறைவன் வருவார் என்னை காப்பாற்று அப்படி இருக்கணும் நம்பிக்கை. 100% இல்ல, 1000% இருக்கணும் அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட மலையை பதே நகரு அப்படின்னா குடு குடு குடுக்குன்னு ஓடிடும் அந்த மலை. கண்ணுக்கு தாங்க மலை அது, நம்பிக்கை தாங்க மேட்ரு. நம்பிக்கையோட 100% சொல்லிட்டீங்கன்னா இறைவனே சொல்ற வார்த்தை, இறைவனே 100% நம்பிக்கையில வார்த்தையில சொல்லும் போது அந்த மாய குடு குடு குடுன்னு ஓடிடும். எல்லாமே கதை மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. நான் இப்படிதான் ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருந்தேன். இன்னமும் சொல்றாங்க, கதை கதையா கட்டுறாங்க. அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் வசித்துவம் ஈசத்துவம் அஷ்டமா சித்துக்கள்ன்றாங்க அப்படின்றாங்க. எப்படி நம்ம அஷ்டமாசத்த அளவுக்கு போலனாலும் அஷ்டமாசத்தே வேணான்ற அளவுக்கு பயமா இருக்குது எனக்கு. கொடுக்கறதே தாங்க முடியலப்பா, இங்க கதறிக்கிட்டு இருக்கேன் டெய்லியும், தாங்க முடிய மாட்டேங்குது, பாடி தாங்க மாட்டேங்குது. எப்பா என்னைய சும்மா விட்டுருங்கப்பா, நான் இப்படியே இருந்துக்கிறேன், இப்படியே ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா கோயந்தா கோயந்தான்னு போய்க்கிறேன், இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வேணான்ட்டேன். ஆனா அந்த அந்த ஆள் பாருங்க, நீ வேணான்னு சொல்றல, உனக்கு தான் கொடுப்பேன்னு தேடி தேடி வந்து கொடுக்குறாரு. கருணையே கடலான அவரை நீ என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? எப்பா எனக்கு எதுவும் வேணாம்னு தெரிச்சு ஓடுறவன உனக்கு கொடுத்தே தீர்வன் தேடி உட்கார வச்சு கொடுக்குறாங்க, தாங்க மாட்டேங்குது இந்த உடம்பு, எப்படி தாங்குவீங்க நீங்க? ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க கடவுளை கேள்வி கேட்கற அளவுக்கு அறிவாளி கிடையாது. கடவுள்கிட்ட மொத்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கன்னா போது நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க. பொறுப்பை தப்பு தப்பான ஆள்கிட்ட ஒப்படைக்காது, புருஷன்கிட்ட ஒப்படைக்காதீங்க, பொண்டாட்டிக்கிட்ட ஒப்படைக்காதீங்க, குழந்தைங்கிட்ட ஒப்படைக்காதீங்க. இந்த உலகத்துல யாராலையும் உங்களுக்கு நல்லது நினைக்கவே முடியாது, இன்க்ளூடிங் மீ. சத்தியமான உண்மை, நான் ஒரு மிகப்பெரிய சுயநலவாதி. எப்படி எனக்கு முக்தி வேணும் மோட்சம் வேணும் நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன், இருந்தாலும் ஏன் கத்திட்டு இருக்கேன், என் குருநாதர் எனக்கு கட்டளையிட்டு இருக்காரு அதனால சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கே என் குருநாதர் வந்து போதுமா கிளம்பு அப்படின்னா நான் பாட்டுக்கு கிளம்பிடுவேன். அப்ப இந்த தன்மையில நீ இருக்கணுமா இருக்கக்கூடாதா? புருஷனோ பொண்டாட்டியோ குழந்தையோ யாரோ விட்டு போனா ஏன் வலிக்குது? அவங்களே நம்பிட்டு இருந்ததுனால வலிக்குது. ஏன் நம்புறீங்க?
யாராலையும் நல்லது பண்ண முடியாதுங்க உங்களுக்கு. ஏன் புரிய மாட்டேன், அவன் ஒருத்தனை தவிர யாராலையும் நல்லது பண்ணவே முடியாது. சாட்சாத் அந்த பரம்பரம் பரம்பொருள் ஆகிய அந்த பரபிரம் எப்படி இருக்குன்னா, ஒன்றுமற்ற தன்மையில கருணையே வடிவமாய் நிக்குது. அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார் போன்ற உயர்ந்த ஞானிகள் அனுப்பி மொத்த ரகசியத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ புதுசா போய் தேடிலாம் நீ கண்டுபிடிக்க வேணாம் தவத்துல உட்காந்து. அப்ப அருப்பால இருக்கா இல்லாத விஷயம், திருக்குறள் இல்லாத விஷயம், பகவத்கீதை, திருக்குறான், பைபிள், இதுல எல்லாம் இல்லாத மேட்டர் நான் சொல்லிட போறேன். எல்லாமே சொல்லியிருக்கு. என்ன உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை, சரி படிக்கதான் வேணாம், நான் ஸ்ட்ரெயிட்டாவது உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துறேன். இப்பயும் வந்து சொல்லி நீ பிராக்டிஸ் பண்ணலனா எனக்கு செம்ம கோவம் வரும். இதுக்கப்புறம் யாரும் உங்களுக்கு வாழைப்பழத்தை உரிச்சு இப்படி வாயில வைக்க மாட்டாங்க. இவ்வளவு ஓப்பனா சொல்லி கொடுத்து இதுதான் பாயிண்ட்னு சொல்லி கொடுத்து இதுக்கப்புறமா தப்பிச்சுக்கங்க, இது பொய்யான வாழ்க்கைன்னு சொல்லி நீ மாட்டிட்டீங்கன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இறைவனே வந்து உங்களைதான் காப்பாத்த முடியும். புரியுதா புரியுதா நான் சொல்றது? விழித்துக் கொள்ளுங்கள், நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. என்ன நல்ல விஷயம்? நமக்கு எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் அப்படின்ற உணர்வுகள் வரும்போது முதல்ல வாழ்க்கையை பத்தின பயம் வரணும். வாழ்க்கையை பத்தி பயம் வரணும். இந்த பயம் வந்துருச்சுனாவே எங்கடா போய் தொத்துறதுன்னு தேடிட்டு இருப்பீங்க. எங்க போனாலும் எல்லாம் இந்த பக்கம் போனா புலி, இந்த பக்கம் போனா காண்டாங்கு, இந்த பக்கம் மலைப்பாம்பு, இந்த பக்கம் நாகப்பாம்பு, எந்த பக்கம் போனாலும் பயமா இருக்கு. எங்கடா போய் பத்திரமா நிக்கிறதுன்னா அப்பதான் தேடுவீங்க. எது உண்மையான ஹோல்ட், எது புளிய கும்பதுன்னு அப்பதான் தேடுவீங்க. உண்மையான புளிய கும்புன்றது இறைவன் ஒருவனை தவிர வேற யாரும் கிடையாது, நான் கூட கிடையாது. இதுதான் சத்தியமான ஒன்று. கடவுளை பார்ப்பதற்கு புரோக்கர் எதுக்கு? அப்ப குருமார்கள் அகத்தியர் போகர் புளிப்பாடு என் மக்களே தான் சொன்னாங்க. அவங்க என் சீடரேன்னு யாராவது சொன்னாங்களா? அவங்க பார்த்து என் சிஷிய பிள்ளைகளே அப்படியா சொன்னாங்க? அவங்கெல்லாம் என் மக்களே, என் உயிரே, என் உறவே, ஆத்மாக்களே இப்படித்தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாமே இறைவன் தான்ன்றது தெரியும். என்னதான் அந்த ஆன்மா அறியாமையில இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. போன ஜென்மத்துல எவனோ ஒருத்தர் இப்படிதான் கத்திட்டு இருந்திருப்பான், அவங்ககிட்ட கேட்காம விட்டீங்க, அதனாலதான் இப்ப இந்த ஜென்மத்துல வந்து ஏன்ட்ட மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மறுபடியும் இந்த ஜென்மத்துல நான் சொல்றத கேட்கலாம், மறுபடியும் வேற எங்கேயாவது புறப்பீங்க. யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு தெரியாது, கழுத்துல கத்தி வைப்பானா, கழுத்தறுப்பானா, சோத்துல விச வைப்பானா, எதுவுமே தெரியாது உங்களுக்கு. அறியாமையில மாட்டிக்காதீங்க. மாயை உங்க வீட்டு மாயை, எங்க வீட்டு மாயில ஒக்க மொக்க மாயை, இது வேற லெவல்ல டிசைன் ஆயிருக்கு. இது இதெல்லாம் உங்களால வர்ணிக்கவே முடியாது. எப்படி தெரியுமா அவன் டிசைன் பண்ணி வச்சிருக்கான்? எந்த பக்கம் போனாலும் லாக் ஆவீங்க. ஆசாசியா இது நல்லா இருக்கே, இந்த பொருள் எப்படி இருக்கு போனீங்கன்னா லாக் ஆயிருவீங்க. இந்த உலகம் சார்ந்த பொருள் எது வேணும்னு போனீங்கன்னா லாக்கு. அப்ப நான் எப்படி இருக்கணும்? மன அளவுல விலகி இருக்கணும், ஆனா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும். தவறே இருக்க கூடாது. என்ஜாய் பண்ணும்போது ஆஹா சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணி அப்படியே மொத்தம் தூக்கி தூரம் போட்டுருணும். மன அளவுல இதெல்லாம் தேவையில்ல, நாளைக்கு இதெல்லாம் இல்லைனாலே எனக்கு கவலை இல்லைன்ற பக்குவத்துக்கு வந்துடும். இது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நாளைக்கு இதையே கேட்க கூடாது. அதுதான் பக்குவம், அதான் பற்றற்ற நிலை. பழமொழியவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணா, அவ்வளவு கொடுக்கணும், இடையில அவ்வளவு மேட்டர் மறைக்கணும் உங்களுக்கு கொடுக்கும் போது. ஏன் அவ்வளவு நீங்க கொடுக்கும் போதுதான் வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியாது. அவ்வளவு கிஃப்ட் கொடுங்க, நல்ல விஷயங்களும் புரிஞ்சு அவங்களுக்கு.